அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளிலே பிறர் உங்களை ஏமாற்றினாலும் அவர்களுக்கு நல்லதையே செய்யுங்கள் என்ற கருத்தை உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன் ஓர் அழகான ஜென் கதை உண்டு உள்ளும் புறமும் எவ்வித இன்றி எல்லோரையும் நேசித்த ஒரு பெரியவர் ஓர் இரவில் தனியாக குதிரையில் பயணித்துக் கொண்டிருந்தார் யாருமற்ற ஓர் இடத்தில் சாலையில் மயங்கி கிடந்தான் ஒருவன் மிகுந்த இரக்கமுற்ற அவர் குதிரையிலிருந்து இறங்கி அவன் அருகில் சென்று அவன் மயங்கி இருக்கிறானா என்று பார்த்தார் திடீரென எழுந்து அவன் பாய்ந்து குதிரையின் மீது ஏறி அதை ஓட்டிக்கொண்டு கொண்டு சென்றுவிட்டான் அப்போதுதான் அவன் திருடன் என்பதையும் தன்னை ஏமாற்றவே மயங்கி கிடந்தது போல் நடித்தான் என்பதையும் அவர் உணர்ந்தார் எவ்வித சலனமும் மின்றி நடந்த அந்த பெரியவர் வழியிலிருந்து சத்திரம் ஒன்றில் இரவை கழித்தார் பொழுது புலர்ந்த பின் எழுந்து நடந்தார் பக்கத்து கிராமத்தில் சந்தை ஒன்று நடந்து கொண்டிருந்தது இவரிடம் குதிரையை திருடி கொண்டு ஓடியவன் அதை விற்பதற்கு அங்கே நின்று கொண்டிருந்தான் அவன் அருகே சென்றார் பெரியவர் அவரை கண்டதும் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தான் திருடன் அவனிடம் சொன்று சொல்லாதே என்றார் பெரியவர் அந்த திருடன் மேலும் விழித்தான் இந்த குதிரையை நீயே வைத்துக்கொள் நான் அதற்காக உன்னை தேடி வரவில்லை குதிரை என்னுடையது என்பதையும் அது எப்படி உன்னிடம் வந்தது என்பதையும் எவரிடமும் சொல்லாதே பிறகு உண்மையிலேயே மயங்கி கிடப்பவருக்கு உதவக்கூட மக்கள் முன்வரமாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் அந்த பெரியவர் அந்த பெரியவரின் மனதை பாருங்கள் தன்னை ஏமாற்றினாலும் அவனுக்கு நல்லதையே செய்ய ஆசைப்படுகிற இப்படிப்பட்டவர்களால்தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது யாரும் யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படியே நம்மை சிலர் ஏமாற்றினாலும் அவர்களுக்கு நல்லதையே செய்வோம் மீண்டும் மற்றொரு நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்